தூத்துக்குடி மாவட்டம் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த முகமது பிலால் நிஷா பானு தம்பதிகளின் மகள் சம்ஷிகா ஷாகினா என்பவர் 9வது வகுப்பு படித்து வருகிறார். சம்ஷிகா ஷாகினா கடந்த ஓராண்டாக விரைவு செஸ் மற்றும் கியூப் விளையாட்டில் பயிற்சி எடுத்து வருகிறார். இதனையடுத்து உலக சாதனை படைக்க விரும்பிய மாணவி சம்ஷிகா ஷாகினா 4 செஸ் வீரர்களுடன் விரைவு செஸ் விளையாடியபடியே 4 கூம்பு வடிவ கியூப்களை 20 நிமிடத்தில் செய்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். மிக இளம் வயதில் சாதனை புரிந்திய மாணவி சம்ஷிகா ஷாகினாவை ஏராளமானோர் பாராட்டி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து நோபல் உலக சாதனை புத்தக தூதர் சொக்கலிங்க பாலாஜி மாணவிக்கு உலக சாதனை விருதினை வழங்கி கௌரவித்தார். சேலம் மாவட்டம் வீரபாண்டி, ஆட்டையாம்பட்டி, மல்லூர், பனமரத்துப்பட்டி, தாசநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2000 ஏக்கருக்கு மேல் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்தி தர வேண்டும், கரும்பு வெட்டும் கூலியை ஆலை நிர்வாகமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கரும்பு பயிரிட்ட தோட்டத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போ மில்லுக்கு நம்ம இங்கேருந்து கரும்பு வெட்டிட்டு போன உடனே அவங்க வந்து கொஞ்சம் சருவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் டன்னுக்கு ஒரு 100 கிலோ 150 கிலோ கூட கழிக்கிறாங்க ஒரு லாரிக்கு. ஆனால் அது ஆனால் கரும்பு கொண்டு போய் 2 நாள் வந்து மில்லு ஒரு பழுது காரணமாக நின்னால் கூட அது வெயிட்டு குறையிறது வந்து அவங்க எதுவும் சேர்த்து கொடுக்கறதில்ல. அதனால் கரும்பு வண்டி உள்ளே போனோன்னே கேட்டில் போனோடனே எங்களுக்கு வந்து எடை போட்டு நிறுத்திடணும், அது வந்து எங்களுக்கு எடை குறையாமல் இருக்கும். ரெண்டாவது ஆளுங்க வந்து வெட்டாளுங்க இங்கே வந்தாங்கன்னா அங்கேருந்து பல்வேறு பகுதியிலேருந்து நாங்கள் கூட்டு வரோம், அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து பண்ணுறேங்க. ஆனால் வெட்டுக்கூலி பார்த்திங்கன்னா டன்னுக்கு 1400 ரூபா வாங்குறாங்க, அதுக்கு இந்த லாரி வாடகை மில்லு ஏற்றுக்கிற மாதிரி வெட்டுக்கூலியும் வந்து மில்லு ஏற்றுக்கணும். தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே 3ஆம் கேட் ரயில்வே மேம்பாலம் ஒன்று நகரின் மையப்பகுதியில் உள்ளது. இதனிடையே இந்த பாலம் பராமரிப்பு பணிக்காக திடீரென்று மூடப்பட்டுள்ளது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்களும் மதுரை போன்ற இடங்களில் இருந்து வரும் பேருந்துகளும் மாற்றுப்பாதை வழியாக திருப்பிவிடப்பட்டது. இதனால் தூத்துக்குடி அண்ணா நகர் 2வது சாலை, புதிய பேருந்து நிலையம், குறிஞ்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவரும் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராகிய பணியாற்றிய சுப்பிரமணியன் வயது முதிர்வின் காரணமாக கடந்த 2019ஆம் தேதி பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் அவர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் சுப்பிரமணியன் மீது பிறப்பிக்கப்பட்ட உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டை திரும்பப் பெற்று அவர் தற்காலிக பணி நீக்கத்தினை ரத்து செய்து பணி ஓய்வில் செல்ல அனுமதித்து முழுமையான ஓய்வூதிய பலன்களை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து அவருக்கு பணி ஓய்வு வழங்கப்பட்டது. ஆனால் அவரது குற்றச்சாட்டு நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளதால் ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காத நிலை உள்ளது. இந்நிலையில் சுப்பிரமணியன் மீதான தவறான குற்றச்சாட்டுகளை ரத்து செய்து அவருக்கு ஓய்வூதிய பலன்கள் முழுமையாக வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் இரத்த கையெழுத்து போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த காந்தி பஜார் பகுதியில் ராஜகோபால் என்பவருக்கு சொந்தமான பிரபல VRG சூப்பர் மார்க்கெட் அமைந்துள்ளது. இந்நிலையில் ராஜகோபால் கடையை திறந்து பார்த்தபோது கல்லாவில் இருந்த 1,10,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து செஞ்சி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் அங்கு வந்த செஞ்சி காவல்துறையினர் கடையில் இருந்த CCTV கேமராவை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் செஞ்சி பகுதியில் 4 இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டுள்ளது. மட்டும் இல்லாமல் கடந்த 1 மாதத்தில் 10க்கும் மேற்பட்ட கடைகளில் பணம் மற்றும் பொருட்கள் தொடர்ச்சியாக திருடப்பட்டு வரும் நிலையில் செஞ்சி காவல்துறையினர் இதுவரை குற்றவாளிகளை பிடிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் கடந்த மாதம் 26ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம் வழங்கக்கோரி மாற்றுத்திறனாளி முத்து என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தனது விருப்புரிமை நிதியில் இருந்து மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரத்தை மாற்றுத்திறனாளி முத்துவிற்கு வழங்க ஏற்பாடு செய்தார். அதன்படி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளி முத்துவிற்கு 8,000 ரூபாய் மதிப்பிலான மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது.
தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோ ஆப்டெக்ஸ் கடந்த 87 ஆண்டுகளாக தமிழக கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் ரகங்களை கொள்முதல் செய்து இந்தியா முழுவதும் உள்ள கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலமாக விற்பனை செய்து நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பினை வழங்கி வருகிறது. அதன்படி திருவாரூர் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி 2022 ஆண்டுக்கான சிறப்பு தள்ளுபடி முதல் விற்பனையை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் இந்த ஆண்டு 50 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை வேசர்பாடி அன்னி சத்யாநகர் பிவி காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தப்பன் ஸ்ரீ கருங்காலி காம்பாள் திருக்கோவிலில் 25 ஆண்டு தசரா பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இதயவியல் துணைத் தலைவர் டாக்டர் கணேசன், இதய மற்றும் இரத்த நாள அறுவை சிகிச்சை துறைத் தலைவர் மருத்துவ உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணன், மயக்கவியல் துறைத் தலைவர் டாக்டர் எஸ் குமார் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, சரியான சமயத்தில் மருத்துவம், பரிசோதனை மற்றும் ஆரம்ப நிலையத்திலேயே சிகிச்சை ஆகியவற்றால் 80% மாரடைப்பு மற்றும் பக்கவாதங்கள் வராமல் தடுக்க முடியும் என்று தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சாமதிபுரம் பகுதியில் ஏராளமானோர் ஈமச்சடங்கிற்காக டாடா ஏசி வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது வாகனம் அம்மாபாளையம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் டாடா ஏசியில் சென்ற 15 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து பார்சல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சொர்க்கம் மலைப்பகுதியில் கடந்த வாரத்தில் சிறுத்தை ஒன்று இறந்தது தொடர்பாக ஆடு மேய்ப்பவரான அலெக்ஸ் பாண்டியன் என்பவரை வனத்துறையினர் கைது செய்தனர். அலெக்ஸ் பாண்டியன் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்து கைது செய்த வனத்துறையினரை கண்டித்து சிறுத்தை இறந்ததாக கூறப்படும் நிலத்தின் உரிமையாளரான தேனி மக்களவை உறுப்பினர் ரவீந்திரநாத் மீது விலங்குவதை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கோரியும் தேனி ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பாக கால்நடை மற்றும் ஆடு வளர்ப்போர் சங்கத்தினர் 500 மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே ஆனந்த தாண்டவபுரம் கிராமம் ரயில்வே கேட் பகுதியில் 5 வருடங்களாக சாராய விற்பனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசாரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய கிராம மக்கள் ஆனந்த தாண்டவபுரம் கடைவீதியில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பேராப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இங்குள்ள பள்ளியில் சுமார் 150 மேற்பட்டோர் படித்து வருகின்றனர். பள்ளி சார்பாக சுற்றுச்சூழல் மன்றம் நடந்துள்ளது. இதில் 6 முதல் 9 வரை உள்ள மாணவர்களை மட்டுமே பள்ளி நிர்வாகம் அழைத்துச் சென்றுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த 10 மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த தலைமை ஆசிரியை மாணவர்களை பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஜாதி பேரை சொல்லியும் இழிவாக பேசியுள்ளதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த மருதூர் வடக்கை பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் தாய்நாட்டு பாதுகாப்பிற்காக ராணுவத்திலேயே பல்வேறு பிரிவுகளில் 22 பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இந்நிலையில் சொந்த ஊர் திரும்பிய சரவணனுக்கு ஊர் பொதுமக்கள், முன்னாள் ராணுவத்தினர், வர்த்தக சங்கத்தினர் ஒன்று திரண்டு கரியாப்பட்டினம் கடைத்தெருவில் இருந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குறுவை சாகுபடி செய்து மழைநீரில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், நெல்லின் ஈரப்பதம் 22% வரை நிபந்தனையின்றி கொள்முதல் செய்ய வேண்டும், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தேவையான இடங்களில் திறந்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மல்லிகை, முல்லை, செண்டுமல்லி, சம்மங்கி உள்ளிட்ட மலர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு பறிக்கப்படும் பூக்கள் ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் கடந்த சில நாட்களாக 1 கிலோ சம்மங்கி பூ 60 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த நிலையில் ஆயுத பூஜையை ஒட்டி சம்மங்கி பூக்களின் விலை உயர்ந்து 1 கிலோ
கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் மல்லிகைப்பூ 945 ரூபாய்க்கும் முல்லைப்பூ 880 ரூபாய்க்கும் காக்கடா 975 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை நகராட்சியில் 27 வார்டுகள் அமைந்துள்ளன. இங்கு நாள்தோறும் 6 முதல் 8 டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன. இவைகளை மருது பாண்டியர் நகர், சுண்ணாம்பு காலவாசல் பகுதி மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் என 3 இடங்களில் கொட்டி தரம் பிரிக்கப்படுகிறது. இப்பகுதியில் போதிய இடவசதி இல்லாததால் அருகில் உள்ள பகுதிகளுக்கு துர்நாற்றம் மற்றும் சுகாதாரக்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் சிவகங்கை நகராட்சி சார்பில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரிக்க மாற்று இடம் வழங்குமாறு சிவகங்கை நகர்மன்ற உறுப்பினர் துரை ஆனந்த் தலைமையில் அனைத்துக் கட்சி நகரமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திட்டு மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புதுப்பேட்டை பேரூராட்சியில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி பேரவைக் கூட்டம் நடைபெற்றன. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் பாஸ்கரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் திட்டக்குடி மூர்த்தி, செல்வம், ஏகாம்பரம், பீர் முகமது, ஜெயபால் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.